உலகத் தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஜோதிடம், மானுடம், ஆன்மீகம் போன்ற சந்தேகங்களுக்கு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு ஒரு நல் பாதையை உருவாக்கி கடந்த 15 ஆண்டுகளாக அவர்களை வழிநடத்தி வருவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு இருப்பதை எண்ணி நான் பெருமைப்பட்டு உங்கள் முன் நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் ரிஷபராசிக்காரர்களுடைய கண்டகச்சனி என்றால் என்ன, கண்டகச்சனியினுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும், அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலன்கள், சனி பெயர்ச்சி 6ஆம் பாவகத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் பாவகத்திற்கு சென்றிருப்பதால் அதனுடைய சாதக பாதகங்கள் என்னவென்று ஆய்வு செய்து மிதுன ராசிக்காரர்களுடைய குணங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள், நடந்து இப்போ கடந்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பலன்கள், அது அவங்களுக்கு இதை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு, இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். 2 வகையான எண்ணங்கள் உடைய மனிதர்கள் யார் அப்படின்னாக்கா அவங்க மிதுன ராசிக்காரங்க தான். இந்த உலகத்தில் ஒரு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னீங்கன்னா அது வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களால் தான். இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய போர் நிகழுது அப்படின்னா அந்த போரை தடுக்கக்கூடிய சமாதான புறாவாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்க. ஒரு சாமானியன் முதல் ஜனாதிபதி வரை அவங்கள அணுகி நேரில் போய் பார்த்து மக்களோட மக்களாக எல்லாருடைய துயரங்களையும் கேட்டு அதில் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் யாருன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசி இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்களுக்கு இடையே இன்னொருத்தவங்களுக்கு இடையே வந்து தூது செல்றது வந்து மிதுனம். அதனால தான் உலகமெங்கும் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வருமானம் தேடக்கூடியவராக இருப்பார்கள். நல்ல புரோக்கரேஜ், கமிஷன், கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான பேஸில் தான் அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க நல்லா கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் உடையவங்களாக இருப்பாங்க, நல்ல கம்ப்யூட்டரில் நல்ல வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க, தகவல் தொழில்நுட்பம், அதே மாதிரி பத்திரிகை துறை, அதே மாதிரி டிவி மீடியாஸ், இப்படிலாம் நிறைய நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயற்கையான குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் ரொம்ப சாமர்த்தியசாலிகள், புத்திசாலிகள், அதிகம் தேவையில்லாத கோபப்பட மாட்டார்கள், கோபமே வந்தாலும் சிரித்து கொண்டே சென்று விடுவார்கள். அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க சிரிச்சிட்டே போனாங்கனாலும் அப்புறம் மறுபடியும் நல்லா அவங்க யோசனை பண்ணி தனியாக உட்காந்து முடிவெடுத்து இதை எப்படி இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இதே மேச ராசிக்காரருக்கு கோபம் வந்ததுன்னா ஓங்கி அடிச்சிருவார் திருப்பி, ஆன் த ஸ்பாட் டிசிஷன் எடுக்கக்கூடியவர். ஆனால் ரிஷப ராசி அப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ட் டெம்பர், முன்கோபி. ஆனால் மிதுன ராசிக்காரர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்போதுமே அந்த நேரத்தில் வந்து வெளியில் ஓனர் திட்டுறாரு அப்படின்னா அந்த நிமிஷம் சரி சரின்னு எல்லாத்தையும் தலையாட்டிட்டு வாங்கிட்டு நம்முடைய தவறுகளை சரி செய்வதற்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அந்த ஓனர்னாலேயே பாராட்டு பெறுவதற்கு உண்டான முயற்சிகள் எடுப்பார். அப்போ மிக அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி. எந்த ஒரு செயலையும் நல்ல ஒரு நீட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை ஒரு ப்ரொஃபைல் பண்ணி தான் செய்வாங்க. இரண்டு அர்த்தங்கள், இரண்டு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வாகனம்னா அதில் ரெண்டு வாகனம் இருக்கும், சாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சிந்தனை, அறிவு, புத்தி, ஞானம், அதன் வழி முன்னேற்றங்களை பற்றி சிந்தித்தல், அதன்படி செயல்பட்டு மேன்மையடைதல் என்ற நிலையில் இருந்த இவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலம் 5ஆம் பாவகத்தில் சிந்திக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய இடத்துல அந்த சனீஸ்வரன் இருந்ததுனால பல்வேறு விஷயங்களில் இவங்க வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. ஏன்னா நான் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நான் சொன்னது சரியாக இருந்தால் தானே எதிர்காலத்தில் இப்போ நான் சொல்ல போகிற பலன்களும் உங்களோட சரியாக வரும். கடந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் சனியும் ராகுவும் இருந்தது. அதே மாதிரி உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு இருந்தது, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து விரைவு ஸ்தானத்தில் குரு இருந்தது.
கடந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது ஒரு 6 மாச காலம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்காமலும் நீங்க சிந்தித்த எத்தனைத்த காரியங்களில் நிறைய மோசமான நிலைகளையும் விளைவுகளையும் அதே மாதிரி எண்ணிய காரியங்களில் தோல்வியையும் தான் நீங்கள் எதிர்கொண்டிருக்கணும். சரி, அப்படி அந்த மாதிரி டிப்ரெஷனை ஏற்படுத்தின அந்த மனசில் வந்து சிந்தித்த விஷயங்கள்லாம் நடக்காமல் ஒரு மைண்ட் டிப்ரெஷன் ஏற்படுத்தின அந்த 5ஆம் பாவகத்திலிருந்து ராகும் விலகியாச்சு. கடந்த 6 மாதங்களாச்சு, சனி இப்போ தான் விலகி 6ஆம் பாவகத்துக்கு போயிடுச்சு. இந்த 6ஆம் இடம் என்பது எப்படிப்பட்ட இடம்? மிக அற்புதமான இடம் அல்லவா? சனி வந்து 6ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா அபரிமிதமான ராஜயோகம், எதிர்பாராத விதமான தன சேர்க்கை. ஒரு மனிதனுக்கு வந்து 6ல் சனி வரும்பொழுது அவன் கண்டிப்பாக ஒரு தேவை, அதாவது எதிர்பாராத விதமான ஜாக்பாட், ஒரு நல்ல சொத்து சேர்க்கை, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேஸு அதனால் வெற்றி, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அவருக்கு வர வேண்டிய ஸ்பெகுலேஷன், அவங்க பெண்டிங் அமௌண்ட், வர வேண்டிய பணம், அதற்கு அடுத்தது அவர் வந்து ஒரு வேலை முதிர்ச்சி அடைந்த பிறகு தரக்கூடிய பிஎஃப், டிஏ, இந்த மாதிரியான விஷயங்கள், பார்ட்னருடைய சொத்து இன்னும் கையெழுத்து ஆகி பாகப்பிரிவினை வரலைன்னா அந்த மாதிரியான சொத்து சேர்க்கை, இவங்க தனக்கு இடமே இல்லை, வீடு இல்லை, வாடகை வீடு, இப்படிலாம் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக எப்படியாவது கட்டின வீடு கிடைக்கிறது அல்லது வாகனங்கள் அமைகிறது, இது எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருஷம் என்னவா இருந்தீங்க, நினச்சது எதுவுமே நடக்கலை. ஒரு வேலை செய்யலான்னு மனசில் தோணும், ஆனால் உடம்புக்குள்ளார ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். காலைல எந்திரிக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் எந்திரிக்க மாட்டீங்க. ஒரு செயலை நாளைக்கு ஒருத்தர போய் பார்த்தலாம் உங்களுக்காக நினச்சிங்க ஆனால் நீங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் அடுத்தவங்க வேலையை மட்டும் தூக்கி தோளில் போட்டுட்டு நிறைய சுமந்து அடுத்தவங்களுக்காக நிறைய செயல்பட்டீங்க. அடுத்தவங்க வேலைனாக்கா அது வந்து கரும்பாக இனிக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. தன்னுடைய வேலை அப்படின்னா வேப்பங்காயாக கசக்கும். ஏன் அந்த மாதிரியான நிலைப்பாடு அப்படின்னா, இவங்க எப்போதுமே புகழ் விரும்பிகள். மிதுன ராசிக்காரங்களுடைய ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக தன்னுடைய மேலதிகாரிகள் தன்னை புகழ வேண்டும், அந்த வேலையில் குற்றங்களை அவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் தன் வேலையை செய்யும் பொழுது, தன்னுடைய வேலையில் ஈடுபடும் பொழுது யார் புகழ்றது? அவர் தான் அவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கணும். அதனால் அவர் அலட்சியம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல மனிதர்கள், சாஃப்டான கேரக்டருடைய மனிதர்கள், சனீஸ்வரன் இவர்களை எப்பொழுதுமே பழிவாங்காது. கடந்த 2.5 ஆண்டுகள் அவருடைய புத்தி ஸ்தானத்தில் இருந்ததுனால அவர் சிந்திக்கலை அவ்வளோதான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவர் வந்து அபரிமிதமான ராஜயோகம்னு ஒரு ஜோதிடர் சொல்லும்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து லட்சக்கணக்கான இந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய முயற்சியை பரபரப்பாக இப்போ முடுக்கி விட வேண்டும். கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பது பழமொழி. முயற்சி திருவினையாக்கும். எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி என்பது ஒரு அற்புதமான ஒரு பழமொழி. அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும், எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும், எதிர்பாராத விதமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் எல்லாமே இதில் தான் கிடைக்க போகுது, என்னால் முடியுமா, நான் வந்து என்ன தகுதி இருக்குதா அப்படியெல்லாம் வீணாக தாழ் மனப்பான்மையிலே வாழ்ந்துட்டுருக்காதீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பாருங்கள். மிருகசீட நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த மிதுன ராசியில் மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அப்புறம் தன்னுடைய அறிவுக்கு எதிரியாக எதிர்காலம் இருக்கக்கூடியவங்க வந்து தன்னுடைய அறிவை விட குறைந்த அறிவுள்ள உள்ளவங்க தான் அப்படிங்கிற மதிப்பிட்டு அதன் வழியில் சில கருத்து வேற்றுமையில் பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் தன்னுடைய அறிவுக்கு மீறிய செயல்களில் இறங்கி அதன் வழி துன்பங்களை அனுபவிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா மிருகசீட நட்சத்திரக்காரங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பாருங்கள், எப்போதுமே பற்றற்ற நட்சத்திரம், கையில் வாட்சி கட்ட மாட்டாங்க, பேக்கெட்டில் வந்து பணம் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, சிறந்த கல்வியாளராக இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்ல போதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, வழிகாட்டியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, தனக்கென எந்த ஒரு பேட்டனையுமே போடாத மனிதர்கள். அவங்க யாருன்னா திருவாதிரை நட்சத்திரம்.
திருவாதிரை நட்சத்திரம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு தான் அவங்க மேன்மைக்கு வரும். தன்னுடைய பார்ட்னருடைய சொத்துக்கள் எல்லாம் அடையிறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த வந்தாலும் அந்த சொத்துக்கள் நிலைக்காமல் போயிடுது. அதனால் இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா நல்லா உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து தெளிவாக பார்த்து தன்னுடைய மனைவி பேருக்கோ அல்லது கணவருடைய பேருக்கோ அல்லது மகனுடைய பேருக்கோ மக்களுடைய பேருக்கோ தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை எல்லாம் மாற்றி எழுதிடலாம். ஏன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்குது. மிருகசிடமாக செவ்வாய் அது எப்படியும் பூமி ஆளக்கூடியது, நான் இடம் வாங்கியே தீர்வேன். ஒரு ராசிக்காரங்க தான் மூணு வகையான குணங்களாக பிரிக்கிறோம். இன்னமும் இதை ஒன்பது வகையான குணங்களாகவும் பிரிக்க முடியும். அந்த நிகழ்ச்சி அதனுடைய நோக்கம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், ரோஷக்கார நட்சத்திரம். யாருமே அவங்கள அட்வைஸ் பண்ணக்கூடாது, அறிவுரைகள் சொல்லக்கூடாது. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் நடக்கலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுலேயே கவனமாக இருப்பாங்க. நல்ல டிசிப்ளின் இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நீட்டாக அப்படின்னு நினைப்பாங்க. இறைபக்தி இருக்கும், இறையாண்மை இருக்கும், இறை பற்றுதல் இருக்கும். அதே மாதிரி நீதிக்கு புறம்பான செயல்களை செய்ய மாட்டாங்க. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மிதுன ராசிக்காரங்க. சரி, இப்படிப்பட்டவர்கள் கடந்த 2.5 ஆண்டு காலம் தன்னுடைய புத்தி, ஞாபக சக்தி, அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை செயல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேகம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவார்கள். அதே மாதிரி இவங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்வார்களே, கடந்த ஓராண்டுகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதங்களாக ஜென்ம குரு சீதைராமன் வனவாசம் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது ஒரு இடமாற்றம், இடம் விட்டு இடம் மாறுறது, கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகிறது, இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு நடக்கும். 6 மாதங்களுக்கு முன்பு ஒன் இயர் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுமைகள் அதிகமாக இருந்தது, டார்ச்சர் அதிகம். லக்னத்திலேயே குரு, 5ஆம் இடத்துல வந்து சனி, ராகு, இதெல்லாம் இருந்து ராகு பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 150 கிலோ வெயிட்டில் வந்து ஒரு 70 கிலோ கீழே இறக்கி வச்சது மாதிரி இருக்கும். இப்போ அந்த சனி பெயர்ச்சி இன்னமும் அவங்களுக்கு சாதகமாகிடுது. அப்போ வந்து இவங்க பொது மக்களுடைய சேவையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையில் ஈடுபடக்கூடியவங்க, அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, திருமணத்துக்காக காத்திருந்தவங்க, தொழில் அப்படிங்கிறது சரியானபடி ஒரு வியூகம் அமைச்சு அதை செயல்படுத்த முடியலையேங்கிற எண்ணம் உள்ளவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து சாதகமான காலம் வந்து 6ல் இருக்கக்கூடிய சனி. இன்னொன்று ருணரோக சத்ரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கடனாளி ஆகிறதும், ஒரு கடனை வாங்கினா தானே ஒரு சொத்து வாங்க முடியும். அதே மாதிரி சத்ரு எதிரிகள், இப்போ எதிரிகளை நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மேன்மையடைய முடியாது. எதிரியை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் எதிரியை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்படி ஒரு சில சின்ன சின்ன நெகட்டிவான பலன்கள்லாம் வரும், அதை கண்டெலாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நோய்தன்மை. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய பலவீனங்கள் என்ன, வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, மிதுன ராசிக்காரங்க இதெல்லாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தன்னுடைய உடம்பை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்க. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனீஸ்வரன் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களுடைய உடம்புல செக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அது. அதை அப்போவே சொன்னேன் இல்லையா, சனி என்பவனை நாம் கெட்ட கிரகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து தொழில் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அதுக்கு காரகத்துவம் யார் அப்படின்னா சனி தான். அந்த சனி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வேலையாட்கள். வேலையாட்கள் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து முதலாளிகள் இருக்க முடியாது. அப்போ நம்முடைய ஆயுள் அப்படின்னாக்கா அது சனீஸ்வரன் தான் ஆயுள். இப்படி ஒன்று ஒன்றா அந்த சனீஸ்வரனுக்கு நாம் வந்து புகழ் சேர்த்தாலும் அந்த சனி வரும்போதெல்லாம் ஏன் 5 கிடுகிடு என்று நாம் நடுங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக போட்டு வச்சுருந்தோம்னாலும் சனி தான், சோம்பேறித்தனத்துக்கு பெயர் போன கிரகமும் சனி தான். ஆனால் சுறுசுறுப்பை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பை தரக்கூடிய கிரகமும் சனி தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 6ஆம் இடத்துல சனி வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகளை அது அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து பெரியவங்க வயசானவங்கலாம் தன்னுடைய உடம்பை போய் நல்லா ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பை செக்கப் பண்ணி இது மாதிரி வியாதிகள் என்னென்ன மாதிரி வரும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும், கல்யாணம் நடந்துடும் கண்டிப்பாக.
வீடு கட்டுவாங்க, நகைகள் வாங்குவாங்க, பொதுவாக சொத்து சேமிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல், ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே வரியில் அவங்க சொல்லணும்னாக்கா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய புத்தி கொள்முதலை வச்சு தான் வருமானம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள். அதில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட், வியாபாரம், ட்ரேடிங், கமிஷன், போஸ்டல், போஸ்டேஜ், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் அந்த பண்ணுறது பூராவே வந்து இவங்க தான், மிதனம்தான். கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், அதன் மூலமாக வந்து வருமானம் ஈட்டுறது. ஏன்னா உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் இவங்களுக்கு ரெண்டாம் பாவகத்தில் குரு வரும்போது, குரு உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால இவங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்கும். வீட்டில் நல்ல அமைதி ஏற்படும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும், வீட்டில் மனப்பந்தல் போடுவாங்க, சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும், அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் ஏதாவது வீட்டுக்கு வந்து சேரும், விடுபட்டு போன சொத்து அல்லது இழந்த சொத்து இதெல்லாம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரொம்பவும் தீர்மானத்தோடு அந்த சனி ஆறில் இருக்கும்பொழுது நல்ல தைரியமாக உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல வெற்றியும் பல்வேறு விதமான முன்னேற்ற மேன்மைகளும் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய கண்டக சனி, அதை நம்ம இப்போ பேச வேண்டியதில்லை, இதுக்குள்ளார என்னென்னலாம் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரொம்ப நாளாக ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரே மாதிரியான சம்பளங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ குரு தான் 2ல உச்சம் பெற்றிருக்கு இல்லையா, 6ல சனி இருக்குது, இன்னொரு பக்கம் அப்ளிகேஷன் போடலாம், ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தினால ஒரு சம்பளம் ஓரளவுக்கு ஒரு 20-30% அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கிக்கணும். ஏன்னா இந்த பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பிரதியாருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசின்னு சொன்னோம். அதில் தனக்கென ஒரு தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய குடும்பத்தாரும் மேன்மையடையணும் இல்லையா. ஒரு மிதுன ராசிக்காரருடைய மனைவி, குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்டோம்னா எங்கள் அப்பா வந்து நல்ல திறமைசாலி, புத்திசாலி, ஆனால் அடுத்தவங்களுக்கு தான் அவர் பயன்படுறாரு, எங்களுக்கு ஒன்றும் பெருசாக மேன்மை அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தவிடுபடியாக்கணும். இந்த பீரியடில் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள், ஜாதகம் எப்படி என்ன திசை நடக்குது, மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தால் பிறக்கும் பொழுதே வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு செவ்வாய் திசை போச்சுன்னா அப்புறம் 22 வயசு வரைக்கும் ராகதிசை, ராகதிசை முடிஞ்சுன்னா அடுத்தது குருமக திசை, ஒரு 38 வயசு வரைக்கும், இந்த 38-40 வயசுலேருந்து ஒரு 59 வயசு வரைக்கும் சனி மகாதிசை நடக்கும். இந்த மிருகசீட நட்சத்திரத்தில் செவ்வாயுட நட்சத்திரத்தில் பிறந்தோன்னா 4ஆம் திசை சனி திசை வர்றதுனால 4ஆம் திசை மாரக திசை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் அது வந்து நாங்கள் பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்த ஜோதிடர்களுடைய பட்டியலில் நானும் ஒருத்தர், அதில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. தாண்டவ மாலைன்னு ஒரு நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி, இப்போ சூரிய திசை நடந்தால் அப்பாவுக்கு ஆகாது, சந்திரன்னா அம்மாவுக்கு ஆகாது, செவ்வாயினா சகோதரனுக்கு ஆகாதுன்னு இப்படியே வரும். அது மாதிரி இந்த 1ஆம் திசை 2ஆம் திசைன்னு ஒவ்வொரு ராசிக்கும் கண்டக திசைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம முன்னாள் ஜோதிடர்கள். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சனி திசை 4ஆம் திசையாக வரும்போது 40 வயசுக்கெலாம் வந்துடும். அப்போ 40 வயசுனால் மாரகம் வந்து இறந்து போயிடுவாங்களான்னு பார்த்தா 40-60 ஒரு மனிதனுடைய ஆயுளில் வந்து அது மத்தியம ஆயுள் காலம். அந்த மத்தியம ஆயுளில் வந்து அவங்க மரணம் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தீர்க்காயுஷுங்கும்போது 60 வயசுக்கு மேலே வந்ததுன்னா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால் அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் அதை கண்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த கிரகங்கள் மூலமாக ஒரு மனிதன் அச்சுறுத்தப்பட்டு தான் வந்திருக்கிறான் என்பதை பல நூல்களில் நம்ம காண முடியுது. அப்போ நம்ம மனிதர்கள் அந்த நூல்கள் இயற்றப்பட்ட காலம், அன்னைக்கு நாம் மனிதனுடைய வாழ்வாதாரம், அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் வசதிகள் இல்லாத தன்மை எல்லாமே இருக்கும்பொழுது, அப்போ மிருகங்கள் அப்படிங்கிறது நாட்டுக்குள்ளார ரொம்ப ஈஸியாக வந்து போகக்கூடிய காலகட்டம், மனிதன் காட்டில் தானே இருந்தான் நாட்டுக்கு வந்தான், அதனால் எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ இந்த கிரகங்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம் பல நூல்கள், மூல நூல்கள் எல்லாமே அச்சுறுத்தப்பட்டு தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறும்பொழுது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை காலம், தேசம், வர்த்தமானம்,
யுக்தி புக்தி சுருதி லயம் ஜாதி மத நிற பேதம் என்று சொல்வார்கள். இதனுடைய அடிப்படையில் எடுத்துகிட்டு போய் நம்ம பலன்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா அது 100% கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் நான்காம் திசை உங்களை பாதிக்காது, பயப்பட வேண்டாம். சரி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம நிறைய அற்புதமான ஒரு அழகான நிறைய பலன்கள்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் எந்த ஜோதிட புஸ்தகங்களை எடுத்து பார்த்தாலும் டிவியில் ஜோதிடர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கனாலும் மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு நல்ல வசனங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நல்ல திசையா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்றை தீர்மானிப்பது எது அப்படின்னா அந்த மனிதனுடைய ஜாதக ரீதியான திசா புத்தி. ஒரு திசா புத்தி தான் அந்த மனிதனுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்வின் போக்கு திசா புத்தி. அது உங்களுக்கு சாதகமாக இருந்ததேயானால் இன்னமும் பல்வேறு விதமான அபரிமிதமான செல்வ செல்வாக்குகளையும் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மோசமான திசைகள் உங்களுக்கு நடக்குமேயானால் பயப்பட வேண்டாம். கோச்சார ரீதியாக தற்சமயம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த கெட்ட திசா புத்திகளுடைய காலங்களில் நீங்கள் அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு வரக்கூடிய வரவினங்கள் வந்து சேரும், பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் அஞ்சுவார்கள், எதிரிகள் விலகி ஓடி விடுவார்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்ற மேன்மைகளை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வந்து இந்த காலகட்டங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பலன்களில் வந்து நான் கடந்த நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கேன், ஒரு 100% அப்படிங்கிறதுல நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதாவது அபரிமிதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு செல்வ செல்வாக்கோட நல்ல பலன்கள் இருக்கிறனால ஒரு 70 மார்க் 80 மார்க்கெலாம் அந்த மார்க் போடுவாங்க. அதை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. எப்பொழுதுமே 30% தான் கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பது கோச்சாரம் அல்ல, உங்களுடைய லக்னமும் ராசியும் திசா புத்தியும், அதுக்கு அடுத்தது வந்து இந்த கோச்சார பலன். இதன்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட பலன்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனவே நேயர்களே, இந்த நம்ம இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். கடந்த 2.5 ஆண்டுகள் நீங்கள் மனதாலும் சிந்தனையினாலும் செயலாலும் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தீங்க அந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி கிடந்த சிக்கல்களும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து என்னுடைய வாக்கு பலிதமாகும் என்பது உண்மை. நீங்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு நல்ல சொத்து சேர்ப்பீங்க, வாகன வசதிகளை பெறுவீங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மைல்கல்லாம் வெற்றி கனியை பறிப்பதற்கு ஒரு அற்புதமான அடித்தளம் அமைக்கப்பட்டு அந்த வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போவீங்க. அதுக்கு அடுத்தது பிறருக்காகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விடுத்து தனக்கெனவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு அற்புதமான ஒரு பாலம் போன்று அற்புதமான ஒரு படிக்கட்டுகளை அமைப்பதற்கு இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஏன்னா ஊருக்கு உழைக்கக்கூடிய ராசியாகவே இருந்து அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையின் வடிவமாக எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க, வெரி சிம்பிள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரம் இயற்கையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருள்களை தேடாத மனிதர்கள் இருக்காங்க, பொருளுக்கு ஆசைப்படாத மனிதர்கள் இருக்காங்க, பணத்துக்காக வந்து எதையும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே ஆறுதலான விஷயம், இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் கிடைக்கிற வாய்ப்பை கோட்டை விடாமல் நல்ல விதமாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்வில் அபரிமிதமான மேன்மையை வெற்றியையும் பெறலாம். எனவே நேயர்களே, கடந்த 15 ஆண்டுகளாக நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விஷயங்களை ஜோதிடத்தில் எமது பட்டறிவில் பட்ட விஷயங்களை பல்கலைக்கழகம் சென்று ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நலம் தரும் நவகிரகம், அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய நவகிரகம், அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய நவகிரகம். அப்போ நலம் அப்படிங்கிறது வந்து தரக்கூடிய அப்படின்னாக்கா நமக்கு நன்மை செய்யக்கூடியன்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கோங்க.
அப்போ அந்த அமைப்பு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் யாருக்கு அதிகமாக செய்யப்போகுது அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் நேயர்களே. எனவே நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கடகராசிக்காரர்களுடைய பலன்களை நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.